பிப்ரவரி 12ஆம் தேதி 4 ஏடிஎம் மையங்களில் ஏடிஎம் எந்திரங்களை உடைத்து கொள்ளை கும்பல் 80 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து தப்பிச் சென்றது. தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த கொள்ளை சம்பவங்களில் கொள்ளையர்களை கைது செய்ய தமிழக காவல்துறை வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் உத்தரவில் வேலூர் சரக டிஐஜி முத்துசாமி மற்றும் திருவண்ணாமலை எஸ்பி கார்த்திகேயன் உள்ளிட்ட 5 எஸ்பிக்கள் தலைமையில் 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் ஹரியானா மாநில மேவாட் கொள்ளையர்கள் ஏடிஎம்களில் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. தனிப்படை போலீசார் ஹரியானா, குஜராத், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சென்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கண்காணிப்பு கேமரா பதிவுகளை சேகரித்து போலீசார் ஆய்வு செய்தனர். ஆனால் கொள்ளை கும்பல்களை அடையாளம் காண முடியவில்லை. திருவண்ணாமலை நகரில் சுமார் 120 கண்காணிப்பு கேமராக்களும் கிரிவலப்பாதையில் 65 கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. எந்த கண்காணிப்பு கேமராக்களிலும் கொள்ளையர்கள் சிக்காமல் கொள்ளையர்கள் கர்நாடக மாநிலத்திற்கு தப்பிச் சென்றது தெரிய வந்தது. எனவே திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு செல்லும் நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவிக்களை ஆய்வு செய்தனர். ஆனால் எந்த ஒரு சுங்கச்சாவடியையும் கொள்ளையர்கள் கடந்து செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகவில்லை. சுங்கச்சாவடிகள் வழியாக தப்பிச் சென்றால் போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மூலம் தங்களை எளிதாக அடையாளம் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் சுங்கச்சாவடிகளை தவிர்த்துவிட்டு தப்பிச் சென்றிருக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். சுங்கச்சாவடிகளுக்கு முன்பு நெடுஞ்சாலைகளில் உள்ள கடைகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சுங்கச்சாவடிக்கு அருகே வரும் கொள்ளையர்கள் சுங்கச்சாவடி பகுதிக்கு வராமல் அருகே உள்ள கிராமப்புற சாலைகள் மூலம் சுங்கச்சாவடிகளை கடந்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. கிராமப்புற சாலைகளில் கூகுள் மேப் மூலமாக கொள்ளையர்கள் சென்றுள்ளனர். கொள்ளையர்களை காவல்துறையினர் கண்காணித்ததில் கர்நாடக மாநிலம் கோலார் பகுதி வரை சென்றது தெரிந்தது. திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படை போலீசார் கோலார் பகுதிக்கு விரைந்து சென்று பதுங்கியிருந்த கொள்ளை கும்பல் தலைவனான முகமது ஹாரிஃப் என்பவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட முகமது ஹாரிஃபிடம் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேவாட் கொள்ளையர்கள் பல பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றனர். அதில் ஒரு பிரிவின் தலைவன் தான் முகமது ஹாரிஃப். இந்த கொள்ளை கும்பல் வெல்டிங் செய்ய பயன்படுத்தும் கருவிகள் மூலம் ஏடிஎம் கருவியை பெயர்த்தெடுத்து கொள்ளையடிப்பதை தங்களுடைய ஸ்டைலாக வைத்திருப்பதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். முகமது ஹாரிஃப் தலைமையிலான கொள்ளை கும்பல் 1 மாதத்திற்கு முன்பே கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியில் வந்து தங்கியிருந்து வங்கி ஏடிஎம் ஒன்றை கொள்ளையடித்துள்ளதாகவும், ஆனால் வங்கி நிர்வாகம் எந்த புகாரும் கொடுக்கவில்லை என்றும் காவல்துறையினர் சொல்கின்றனர். அண்ணாமலையார் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வதால் திருவண்ணாமலை பகுதிகளில் ஏடிஎம் மையங்களில் அதிக பணம் நிரப்பப்பட்டிருக்கும் என அறிந்து 20 நாட்களுக்கு முன்பே கொள்ளை கும்பல் வந்து பதுங்கிவிட்டது என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. கொள்ளை சம்பவம் நடந்த 12ஆம் தேதிக்கு 3 நாட்களுக்கு முன்பே திருவண்ணாமலைக்கு வந்து தங்கியிருந்தனர். 2 நாட்களும் ஏடிஎம் மையங்களை நோட்டமிட்டு 4 ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சுங்கச்சாவடிகளை தவிர்த்துவிட்டு கிராமங்கள் வழியாக கோலார் பகுதிக்கு சென்று கொள்ளையடித்த பணத்தில் பங்கு பிரித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. கூட்டாளிகள் ஹரியானாவிற்கு குஜராத் மாநிலம் வழியாக காரில் செல்லும் முன்பாகவே தமிழக போலீசார் இந்த கும்பலைச் சேர்ந்த 6 பேரை சுற்றி வளைத்து விட்டனர். இதேபோல கோலாரில் பதுங்கியிருந்த கும்பல் தலைவனையும் போலீசார் கைது செய்து விட்டனர். ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பல் கோலார் பகுதியில் தங்கியிருந்த விடுதி மேலாளர்களை அழைத்து வந்து விசாரணை நடந்து வருவதாகவும், ஹரியானாவிற்கு விமானம் மூலம் தப்பித்துச் சென்ற 2 கொள்ளையர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தமிழக காவல்துறை வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளுக்கு உள்ளூரில் எவ்வித தொடர்பும் இருப்பது போல் தகவல்கள் ஏதும் இல்லை என்பது காவல்துறைக்கு தெரிய வந்துள்ளது. தேசிய அளவில் தமிழ்நாட்டிற்கு பெரிய சவாலாக இருக்கும் இந்த வழக்கில் 2 குற்றவாளிகளை தவிர அனைத்து குற்றவாளிகளையும் தனிப்படையினர் மடக்கி பிடித்து துரிதமாக செயல்பட்டுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை வேப்பேரி, அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏடிஎம் கருவிகளில் 500,000 ரூபாய் கொள்ளையடித்தனர். இந்த கொள்ளையர்களையும் அப்போது சென்னை காவல்துறை கூடுதல் கமிஷனராக இருந்த கண்ணன் தலைமையிலான தனிப்படையினர் ஹரியானா மாநிலத்திற்கு சென்று மேவாட் கொள்ளையர்களை அதிரடியாக கைது செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.